எல்லோருக்கும் வணக்கம். உளவளம், உளநலம், புலனவே, மகிழ்வான வளமிக்க வாழ்வுக்கு காலந்தாழ்த்துதல் நல்வாய்ப்பை கை நழுவ விடுவதாகும் என்ற தலைப்பில், பின்னர் செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்று காலங்கடத்தினால் எதனையும் செய்ய முடியாது போகலாம், அல்லது கிடைத்த நல்வாய்ப்பினை இழக்க நேரிடலாம் என்பதனை விளக்க விரும்புகிறேன். நேரம் ஓடுமுன், கடிகாரம் ஓடுமுன் ஓட வேண்டும் என்று சின்ன வகுப்பில் படித்திருக்கலாம், அல்லது நேரத்துக்கு தயார்படுத்தி வச்சிருக்க வேண்டும் என்றும் எல்லோரும் சொல்லியிருக்கோம். நாங்கள் அதை சிந்திக்கிறோமோ? அதுதான் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் சில சில மேட்டார் கருத்துக்களை பொருட்படுத்த தவறுவதன் ஊடாக சில இழப்புகளையும் சந்திக்கின்றோம். முன்கூட்டியே தயார்படுத்தி இருந்தோ எப்பவும் கல்வி பரிசோதகர் வருவார் என்று பாடசாலை அதிபர் வகுப்புகளுக்கு அறிவித்திருக்கும், மாணவர்கள் தயார்படுத்த வகுப்பு ஆசிரியர் சொல்லி வச்சிருக்க. அப்போ படிக்கிற பிள்ளை தயார்படுத்தி இருந்தால் உடனே இன்ஸ்பெக்டர் வந்த உடனே, பரிசோதகர் வந்த உடனே கேட்ட கல்விக்கு ஆன்சர் பண்ணுறேன். அப்போ கேட்ட கல்விக்கு பரிசோதகருக்கு ஆன்சர் பண்ணுற பிள்ளை கட்டிக்கார பிள்ளைன்னு பேர் எழுது. அதே போல் காற்று வெற்றிடம் நோக்கித்தான் வீசப்போகும். நாமும் எங்கே எமக்கான வெற்றிடம் இருக்கோ அங்கே போய்த்தான் ஆக வேண்டும், அல்லது எமக்கான வெற்றிடம் இருக்கிற இடத்துல நாங்கள் கையொத்தவணும் அல்லது தலையை காட்டுவோம். என்னால் முடியும், நான் செய்கிறேன் என்று குரல் எழுப்ப வேண்டும். அப்போதுதான் எமக்குரிய நல்வாய்ப்பை நாங்கள் தட்டி பறிக்க முடியும். உதாரணமாக ஒரு மேடையில் கேட்குறாங்க, ஆறாவது தமிழ்மொழி வாழ்த்து பாட வாங்குவோம். அப்போ நீங்கள் தமிழ் வழி வாழ்த்து ராகத்தோட இசையோடு சரியாக பாட தயார்படுத்தி இருந்தால் நான் வரேன் என்று கையொத்தி போட்டு நீங்கள் பாடுவீர்கள். அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள், அது உமக்கு வெற்றி. அதேவேளை உமக்கு நீர் தயார்படுத்தாமல் இருந்திருந்தால் ஏதாவது வாய்ப்பு வந்தால் பிறகு தயார்படுத்துவோம் நாளை பார்ப்போம் என்று இருந்தால் வேறொரு பிள்ளை நான் பாடுகிறேன் என்றும் மேடையேறி பாடும். உமது நல்வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. அது மற்றவர்களால் அல்ல, நீங்கள் தயார்படுத்தாத நிலையினால் மற்றவர்கள் உங்களுடைய நல்வாய்ப்பை பறித்து கொண்டு போகிறார்கள். ஆக எப்போதும் எமது திறனாற்றலை வெளிப்படுத்த நாம் தயார் நிலையில் இருப்பின் எமக்கான நல்வாய்ப்பினை நாம் இழக்க முடியாது. அதை வரவிலக்கணமாக மனதில் இருத்தி கொள்வோம். என்னால் எது முடியும், பாட முடியுமா, ஆட முடியுமா, பேச முடியுமா, நடிக்க முடியுமா, அல்லது என்ன தொழில்நுட்ப ஆற்றலை நான் சமூகத்துக்கு சொல்லித்தர முடியும், நான் எந்த சுகாதாரத்தை சமூகத்துக்கு அடையாளப்படுத்த முடியும், எந்த மருத்துவத்தை நான் சமூகத்துக்கு செய்ய முடியும், நான் சமூகத்துக்கு ஏற்றா போல வழங்கக்கூடிய நிலையில் தயார் நிலையில் இருக்கிறேனன்றது தான் எங்களை நாங்கள் பார்த்து கேட்குவோம். சுட்டி காட்டும் போது மூன்று விரல் எங்களை கேட்கு, நாங்கள் தயார்படுத்திட்டோம், நாங்கள் ரெடியாக இருக்கிறோமா, எங்களோட சமூகம் ஏற்கக்கூடிய நிரல்படுத்திட்டோமா. அவை மூன்று விரல் படி வாய்ப்புகள் வரும்போது தயார்படுத்தலாம், அல்லது காலம் தாழ்த்துவதாலும் நல்வாய்ப்பினை இன்னொரு தாட்டி பறித்து கொண்டு போயிடுவார். ஆகவே சில செயல்கள் கூட பிறகு பார்க்கலாம் நாளையை பார்க்கலாம் என கடத்துவது குறித்த நேரத்தில் செய்து கொடுக்க முடியாமல் போவோம். நாங்கள் பார்ப்போம் பிஸ்னஸ் பர்பஸ், படிக்கிறது தனிப்பட்ட நிலையில் பார்த்து இன்றைக்கி வணிக ரீதியாக வணிக ரீதியாக ஒரு நிறுவனம், நீங்கள் சேவை வழங்கின நிறுவனமாக இருந்தால் நான் 24 மணி நேரத்தில் இந்த வேலையை செய்து தரேன் என்று சொல்லுவீங்க. ஆனால் அந்த வேலையை 24 மணி நேரத்தில் உங்களால் வழங்க முடியாத போது அந்த வாடிக்கையாளர் உங்களோட நீங்கள் செய்த காரணம் நீங்கள் தாங்க கொண்டு பறித்து கொண்டு போய் இன்னொரு நிறுவனத்தில் கொடுக்க முடியும். அப்போ நீங்கள் குறித்த நேரத்தில் உங்களோட வேலையை செய்து கொடுக்க முடியாமையால் உங்களது வாடிக்கையாளர் இன்னொரு நிறுவனத்தை நாட வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது உங்களுடைய காலந்தாழ்த்துதலாக. ஆகவே எனக்கு நான் வேலை செய்த இடத்துல எனக்கு மேலாளர் சொன்னார், நீங்கள் வேலை செய்கிற அந்த அவகாசத்தை கொஞ்சம் கூட்டி கேளுங்க, நான் உங்களுக்கு 2 நாளில் முடிப்பீங்கன்ற திறமை இருக்கும், ஆனால் நீங்கள் 4 நாளில் முடிச்சிட்டு ஓமோன்னு கேட்டு போயிடணும்,
ஓமன்ல அதை வேண்டிக்கணும். இல்லை மூணு நாளில் முடிக்க முடியுமாட்டோ கேட்டு பாருங்க. ஓமன்ல வேண்டிக்கொள்ளணும். எனக்கு மேலாளர் எனக்கு வழிகாட்டு. ஏன்னா நான் கூடின அவகாச காலவாசத்தை வேண்டிட்டு குறைந்த வாசத்தை கொடுக்க அவைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. ஆகவே குறித்த பணியை விரைவாக செய்து கொடுத்தால் வணிக நிறுவனத்தின் நட்பெயர் பேணலாம். இல்லையென்றால் குறித்த நிறுவனம் தனது வாடிக்கையாளர்களை இழக்க நேரிடும். அவை குறித்த நிகழ்வை குறித்த நேரத்தில் தொடங்க முடியாது போனால் வருகையாளர் கலைய தொடங்கும். இப்போ எத்தனையோ பொது நிகழ்வுகளில் இதுதான் நடக்கும். அவர் வரையில் இவர் வரையில் என்று நிகழ்ச்சியை தொடங்க பின்னால் வந்த சினமரவாதி அழிஞ்சு போயிடும். ஆகவே நேர ஒழுங்கும் கால வரையறையும் இரண்டு கண்கள் என உங்கள் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இரண்டு கண்களும் சரியாக இயங்கினாத்தான் பார்வை ஒன்றாக இருக்கும், அது வெற்றி அடையிறது. வாழ்வில் வெற்றியை கையில் ஏந்தவனாக இருந்தால் நேர ஒழுங்கு கால வரையறை மற்றது நீங்கள் உறுதிப்படுத்துகிற கொடுக்குற வாக்கு மூலம் சரியாக இருக்கா, நான் இந்த நேரத்தில் செய்து முடிப்பேன். அவ கொஞ்சம் கூடி கேளுங்க, ஆனால் அதுக்குள்ளே கொடுத்து முடிக்கக்கூடியதாக உங்களோட வாக்கு சரியாக இருந்தால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் காலம் தாழ்த்துதலை நிறுத்துங்கள், நேர ஒழுங்கை பேணுங்கள், கால வரையறை தீர்மானியுங்கள், சொன்ன வாக்குக்கு உங்கள் பணியை நிறைவேற்றி கொடுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உங்களை வெல்ல எவரும் இருக்க மாட்டார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.